சூப்பர் சார் எப்பவுமே ரஜினிகாந்த் சார் அதுதான் அவங்க உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. தளபதினா விஜய், சூப்பர் ஸ்டார்னால் ரஜினிகாந்த் சார், தலைனா அஜித். நம்மளுக்கு அவர் வந்துட்டு வரான் வரான் வரான்னு சொல்லிட்டு வராமல் விட்டார் ப்ரோ. அவர் இப்போ வரைக்கும் வரல, வரேன் வரல. படத்து ப்ரொமோஷன் அப்போ வரம்பார், திரும்ப படம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசியல்லாம் என்னம்பார். நாங்கள் அப்படி இல்லை, ஆரம்பத்துலேருந்தே மக்கள் தொண்டெல்லாம் செஞ்சுட்டு வந்துருக்கோம், மக்களுக்காகவே ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துருக்கோம். அதனால் எங்கள் ஆள் ஓப்பனாகவே இன்னும் சொல்ல ஸ்டேட்மெண்ட் விடல, ஆனால் கரெக்ட் டைம் பார்த்து வெயிட் பண்ணிருக்காரு. அவருடைய அனுபவத்தில் சொல்லியிருக்காரு, ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பருந்து வந்து பார்த்தீங்கன்னா பருந்து காக்கா கதை சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். யார் பருந்து யார் காக்கா? இல்லை அதை நான் சொல்ல முடியாது. அது என்னைக்கு இருந்தாலுமே ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக தான் இருக்காங்க. எப்படி ஏஜ் வைஸ்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ பீக்கில் இருக்கிறது வந்து விஜய் இருக்கார், அதனால் அவரை தப்பாக சொல்ல முடியாது. நாங்கள் நினச்சா இப்போ அவரையவே வந்து பேசலாம், மறைமுகமாக இவர் எப்படி தாக்குறாரோ என் தலைவன், அதை விடவே மறைமுகமாக ஏகப்பட்ட விஷயங்களெல்லாம் பேசுன அரசியல்வாதிகளே அடித்தவர் எங்கள் ஆள். இவரெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது, ஆனாலும் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அவர் மேலே உள்ள மரியாதை, அந்த வயசு, அந்த ஒரு மரியாதைக்குரிய அந்த விஷயந்தான் வந்துட்டு தளபதிகிட்ட வந்து பிடிச்சது எனக்கு. அவர் ஒரு அதுதான் இப்போ அது எப்படின்ற பாயிண்ட்டுன்னா, சூப்பர் ஸ்டார் பட்டமே வந்துட்டு நிரந்தரமான பட்டம் இல்லைன்னு சொன்னதும் அவர் தான். அதே சமயம் இப்போ பாட்டு வச்சதும் வந்துட்டு பட்டத்தை பறிக்க நாலு பேர் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு லைன் எழுதிட்டுருக்காரு. கண்டிப்பாக ட்ரிகர் தான் ப்ரோ ஆயிருக்காரு. அவர் வந்துட்டு அடிபட்டார், பயம் ட்ரிகர் ஆகிட்டார், அவ்வளோதான். ஆனால் அவர் விரும்புறதில்லை. ஏற்கனவே ஃபஸ்ட்டு இளைய தளபதினு இருந்தது, அதுதான் அவர் அதே வேணாம் எனக்கு தளபதினு நான் எனக்கு மென்ஷன் பண்ணால் போதும் எனக்கு சொல்லிட்டு அவர் அதே அவர் அவர் தளபதியை பொறுத்த வரைக்கும் அவர் அவரோட அடையாளத்துக்காக அவர் எப்பவுமே இது பண்ணதில்லை. நம்ம அவரோட நடிப்பை பார்த்து தான் ரசிகர்களெல்லாம் பார்த்து அவர் வந்து இது பண்ணுறாங்க. தவறு ப்ரோ, என்றைக்குமே அது அந்த மாதிரி. அது ஒரு மேடை நாகரிகன்றது ஒன்று இருக்குல்ல, அவரோட ஃபேன்ஸு அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ரஜினி சாருன்றவர் வந்துட்டு என்னதாக இருந்தாலும் அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி வந்தவர் அப்படின்ற பட்சத்தில் அவர் ஃபேன்ஸ் எல்லாம் நடந்துக்கிறது சரியில்லை தான். இப்போ நெல்சனை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவரை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. நெல்சன் பற்றியெல்லாம் ஏன் அவர் வந்தார், எதுக்கு இருக்கார், சினி இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாரு பண்ணிகிட்ருக்காரு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால் அவர் நாம் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. என்னை கேட்டால் ஃப்ராங்காக சொல்லலாம், அது ஏதோ காமெடி படம்ன்றாங்க, தமனாக்குன்னு ஒரு கூட்டம் போகுதுன்றாங்க, என்ன நடக்க போதோ. ஆனால் நான் வந்துட்டு அக்டோபர் 19, 2023 வெயிட் பண்ணுறேன், மரண வெயிட்டிங். ஆ, கலாநிதி மாறனுக்கு ஒன்று சொல்லணும் நான். அவர் வந்துட்டு ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சார் வந்துட்டு என்ன பேசியிருக்காருனா, இது மாதிரி 78 வயசு வரைக்கும் நின்று நீங்கள் இந்த பட்டத்துக்கு ஆசைப்படும். ஐயோ, நாங்கள் 78 வயசு வரைக்கும் நிற்க தேவையில்லையா, 49 வயசுலேயே நாங்கள் அதை அடிச்சிட்டோம். அவர் 78 வயசில் சாதிச்சா தான் நான் 49 வயசில் சாதிச்சிட்டோம், சாதிச்சிட்ருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைல்ல, 78 வயசு வரைக்கும் நிற்கணும்னு அவசியமே இல்லை எங்களுக்கு. இவர் நடிப்பார் 78 வயசு வரைக்கும். நாங்கள் 50 வயசுக்கு மேலே இப்போ நாங்கள் வந்துட்டு பொலிட்டிக்கல் இன்ட்ரி கூட போக வாய்ப்பு இருக்குது, என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான் ப்ரோ. இப்போவே அவர் பீக்கில் இருக்கும்போதே இவர் வந்துட்டு அவர் இடத்த பிடிச்சிட்டாரு. ரஜினி சார் வந்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து டவுன் ஆனதுக்கப்புறம் ரஜினி சார் மேலே வந்தார், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ரஜினி சார் இப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும்போதே என் தலைவன் வந்துட்டு பீக்கு வந்துட்டாப்பில். ஸோ அப்படின்ற பாயிண்ட்டில் பார்க்கும்போது பர்சனலாக இப்போ கேட்டால் தளபதி வந்துட்டு இப்போதைக்கு அரசியல் வர வேணாம், இப்போதைக்கு படம் நடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த அவரே சொல்லியிருப்பார் தளபதி, மக்கள் வா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சுச்சுவேஷன் டிசைட் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ சுச்சுவேஷன் டிசைட் பண்ணோன்னா வாங்க தலைவா அப்படின்றது தான் அப்புறம். இதுக்கு முன்னாடி அவர் செஞ்சுருக்காரு பழைய இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் பழைய ரெக்கார்டெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூலெல்லாம் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி ஸ்கூலே கட்டி கொடுத்தாரு, ஒரு இடத்துல ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் ஹெல்ப்பெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருந்தார், நிறைய சைடில் பண்ணிட்டு தானே இருக்கார். இப்போ வந்துட்டு அதை பெருசாக பண்ணுறாங்கன்னா பெருசாக பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும், அதனால் பெருசாக பண்ணுறோம். ப்ரோ வரதுக்கு முன்னாடியே நிறையா பண்ணிகிட்ருக்காரு, அப்போ வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்றது கணக்கு தான். இவர் வந்துட்டு செயல் புயல் தான். அஞ்சாந்தேதி ஆ, இப்போ மீட்டிங்லாம் வச்சிட்ருக்காருல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டிங்கில் இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும், என்னென்ன இது பண்ண போகிறாங்க அப்படின்றது. இன்னும் அவர் அறிவிக்கலை, அரசியல் குறைவுன்னு அறிவிக்கலை. அறிவிச்சிட்டாருனா அன்னைக்கு சம்பவம் தான். அவர் வந்தால் ஜெயிப்பாரா, ஒரு ரசிகராக அவர் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக அவர் ஓட்டு எனக்கு தான் உள்ளே வந்தாருனா. என்ன மாதிரி இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க தளபதி ஃபேன்ஸு,
தளபதியோட ஃபேன்ஸ் இல்லாமல் அவருக்கு பிடிச்சவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் யங்ஸ்டர் சப்போர்ட் மோஸ்ட்லி அவருக்கு தான் இருக்கும் வந்தாருன்னா.